குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேத்து நம்ம லாஜிக் கேட்ஸோட கடைசி செக்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து இப்ப நான் ஆரம்பிப்போம். லாஜிக் கேட்ஸ்ல வந்து பேசிக் லாஜிக் கேட்ஸ், அப்புறம் யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ், ரெண்டு கிளாசிபிகேஷன் இருக்கு. பேசிக் லாஜிக் கேட்ஸ் நம்ம அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட் மட்டும் தான் பார்ப்போம். ஆர் கேட், அண்ட் கேட், நாட் கேட். யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ் ரெண்டு ரெண்டு கேட் தான், நார் கேட், நாட் கேட். நார் கேட்ட வச்சு நம்ம வெறும் ஆர் கேட்டோட ஃபங்க்ஷன் கொண்டு வர முடியும், அண்ட் கேட்டோட ஃபங்க்ஷன் கொண்டு வர முடியும், நாட் கேட்டோட ஃபங்க்ஷன் கொண்டு வர முடியும். அதே மாதிரி வெறும் நாண்ட் கேட்டை மட்டுமே வச்சு அதுல இருந்து ஆர் கேட்டோட ஃபங்க்ஷன் கொண்டு வர முடியும், அண்ட் கேட்டோட ஃபங்க்ஷன் கொண்டு வர முடியும், நாட் கேட்டோட ஃபங்க்ஷன் கொண்டு வர முடியும். இதுதான் போன கிளாஸ் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து நான் டேபிள் கலமா போட்டுருவேன். ஆர் கேட் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, அண்ட் கேட்டை எப்படி கன்வெர்ட் பண்றது, அண்ட் நாட் கேட்டை எப்படி கன்வெர்ட் பண்றது. ரெண்டு கேட் யூஸ் பண்ண போறோம். ரெண்டு கேட் யூஸ் பண்றதுக்கு இது நார் கேட்டு, ரெண்டு இன்புட், அப்புறம் ரெண்டு இன்புட்டையும் ஒன்னா கம்பைன் பண்ணி அவுட்புட் எடுத்து ரெண்டு இன்புட்டுக்கும் கம்பைன், ரெண்டு இன்புட்டையும் கம்பைன் பண்ணி அதில் அவுட் புட்டை கொடுக்கணும். அதே டைக்காம இங்கே வரும். ஆனா நாண்ட் கேட் யூஸ் பண்ணலாம். ஒரு நாண்ட் கேட் அதுல இருந்து அவுட் புட் எடுத்து ரெண்டையும் ஒன்னா கிளப் பண்ணிட்டு ஒரு நாண்ட் கேட் வரும். சோ இது ஏ இன்புட், இது பி இன்புட், அவுட்புட் ஒய், இங்க அவுட்புட் ஒய், அவுட்புட் ஒய், இது ஏ பி அவுட்புட் ஒய். இது ரெண்டுக்கும் சேம் தான். என்ன பண்ணணும்னா நார் கேட்டுக்கு ரெண்டு இன்புட்டையும் கிளப் பண்ணி ஒரே இன்புட் கொடுக்கணும். ஏ இன்புட் அவுட்புட் ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் கிடைக்கும். வரும் அதே மாதிரிதான் இங்க ரெண்டு இன்புட்டையும் ஒன்னா கிளப் பண்ணிடுற, அப்ப ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்க போறோம், அது ரெண்டு இன்புட்டா மாறிடும் போது y is equal to a bar. இதான் டேபிள் கோலம். இது வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, நாண்ட் கேட்டை யூஸ் பண்ணி எப்படி அண்ட் கேட்டா கன்வெர்ட் பண்ணலாம்.
அண்ட் கேட்டா கனெக்ட் பண்ணலாம், எப்படி ஆர் கேட்டா கனெக்ட் பண்ணலாம், எப்படி நாட் கேட்டா ஒர்க் பண்ண வைக்கலாம் சொல்லிட்டு இதோட ட்ரூத் டேபிள் போட்டு செக் பண்ணி பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள் தான் கிடைக்கும், அண்ட் கேட்டோட ட்ரூத் டேபிள் கிடைக்கும், நாட் கேட்டோட ட்ரூத் டேபிள் கிடைக்கும். சோ என்ன லாஜிக் ஆகுதுன்னா, ஆர் அப்படின்னா நார்ல இருந்து ஆர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ரெண்டு கேட் தான் தேவைப்படும். நான்ல இருந்து அண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு கேட் தான் தேவைப்படும். மாத்தி கண்டுபிடிக்கிறதோ மூணு மூணு கேட் தேவைப்படும். இது வந்து ரொம்ப சிம்பிள் நாட் கேட். இது லாஸ்ட் இயர்ஸ் நம்ம பார்த்தோம். ட்ரூத் டேபிள் நான் வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தேன், வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்ப நான் அழிச்சுறேன் இத. ஒரு செக்மெண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணாம இருக்கிறது என்னன்னா, டி மோகன் சீரம் அப்புறம் பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் டிஸ்டிங்குவை பண்றது அப்படின்றதுதான். ஓகே, பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் சிம்பிளை பண்றது பூலியன் அல்ஜீப்ரா தெரிஞ்சிருக்கணும். பூலியன் அல்ஜீப்ரானா ஏன்றது ஒரு இன்புட் வச்சுக்கோங்களேன், ஏ பிளஸ் ஜீரோ இஸ் ஈக்வல் டு ஏக்கு ஜீரோனாலும் ஜீரோ பிளஸ் ஜீரோ ஜீரோ, ஏக்கு ஒன் கொடுத்தனா ஒன் பிளஸ் ஜீரோ ஒன். அதனால ஏக்கு என்ன வேல்யூ கொடுக்கறோமோ அதே வேல்யூ தான் நமக்கு அவுட் புட்டா கிடைக்கும். புரியுதா? ஏ பிளஸ் ஜீரோனா ஏக்கு ஜீரோ கூட ஆன்சர் ஜீரோ வரும், ஏக்கு ஒன் கொடுங்க ஆன்சர் ஒன் ஆயிடும். அப்ப ஏக்கு என்ன வேல்யூ அதான் அவுட் புட்ல கிடைக்குது. ஏ பிளஸ் ஜீரோ இஸ் ஈக்வல் டு ஏ. ரெண்டாவது அடிஷன் ஆபரேஷன் ஏ பிளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு ஒன். அதாவது எப்படி செக் பண்றோம், ஏக்கு ஜீரோ கொடுக்கறோம் ஜீரோ பிளஸ் ஒன் ஒன், ஏக்கு ஒன் கொடுத்தாலும் ஒன் பிளஸ் ஒன் ஒன். அப்ப இது ரெண்டையும் செக் பண்ணது நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அடிஷன் ஆபரேஷன்ல ஏ பிளஸ் ஜீரோ இஸ் ஈக்வல் டு ஏ, ஏ பிளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு ஒன். அதே மாதிரி மல்டிபிளிகேஷன் ஆபரேஷன் பண்ணிடுங்க, ஏ டாட் ஜீரோ இஸ் ஈக்வல் டு ஏக்கு ஒன் ஆனாலும் ஜீரோ வந்தாலும் ஆன்சர் ஜீரோ தான். ஏ டாட் ஒன் இஸ் ஈக்வல் டு ஏக்கு ஜீரோனா ஜீரோ டாட் ஒன் இஸ் ஜீரோ, ஏக்கு ஒன்னா ஒன் டாட் ஒன் இஸ் ஒன். அதனால ஆன்சர் வந்து ஆல்வேஸ் ஏ, ஏட வேல்யூ நம்ம ஏக்கு ஜீரோ ஜீரோ டாட் ஒன் இஸ் ஜீரோ, ஏக்கு ஒன் கொடுத்தா ஒன் டாட் ஒன் இஸ் ஒன். அதனால ஏ டாட் ஒன்னோட ஆன்சர் என்னன்னா ஏ தான். இது ரெண்டையும் சேர்த்துனா ஏ டாட் ஜீரோ இஸ் ஈக்வல் டு ஜீரோ, ஏ டாட் ஒன் இஸ் ஈக்வல் டு ஏ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படிங்கிறது சார் இப்போ மேக்ஸ் கிளாஸ் முடிச்சதுதான். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் அடிஷன் ஆபரேஷன் பண்ணி வர்றத ஏட ஆட் பண்றோம். அந்த ஆன்சர் என்னவோ அதே ஆன்சர் தான். ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் இது, அப்புறம் செகண்ட் ஆபரேஷன். ஓகே, இதுக்கு பதிலா ஏ பிளஸ் பி ஆட் பண்ணிட்டு இதை ஃபர்ஸ்ட் ஆபரேஷனா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சியோட ஆட் பண்ணாலும் இது செகண்ட் ஆபரேஷனா பண்ணாலும் ரெண்டு ஆன்சர் சேம் தான். அது மாதிரி மல்டிபிளிகேஷன் ஏ டாட் பி பிளஸ் சி இஸ் ஈக்வல் டு டிஸ்ட்ரிபியூட் ஏ டாட் பி பிளஸ் ஏ டாட் சி. இதெல்லாம் மேக்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, அதே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம். இங்க மூணு இன்புட் கொடுக்குறீங்க, ஏ பி சி மூணு இன்புட் கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு சர்க்யூட்டா அதாவது எக்ஸ்பிரஷனா எழுதி சிம்பிளிஃபை பண்ணலாம். இல்ல சிம்பிளிஃபைடா கொடுக்கறது வந்து டயக்ராம் வரையலாம். டயக்ராம் வந்து வேவ் ஃபார்ம் இன்புட் வேவ் ஃபார்ம் அவுட்புட் வேவ் ஃபார்ம் எல்லாத்தையும் நம்ம வந்து வேவ் ஃபார்ம் டயக்ராமா வரைய சொல்லலாம். இதெல்லாம் வந்து சிம்பிளான எக்ஸ்பிரஷன், கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஏற்கனவே லேர்ன் பண்ணிருப்பீங்க. பட் இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றது நம்ம போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா தான் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அதுல இந்த ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், நம்மளால ஈஸியா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இதுல வந்து வேவ் ஃபார்ம் வரையணும்னு சொன்னாலே அது ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட். இப்போ ஒரு சர்க்கியூல கொடுத்து ட்ரூத் டேபிள் வரைஞ்சு வேவ் ஃபார்ம் வரைய சொல்லலாம், அல்லது வேவ் ஃபார்ம் கொடுத்து இந்த வேவ் ஃபார்ம் இன்புட்டா கொடுத்தோம்னா என்ன அவுட் புட் கிடைக்கும் சொல்லிட்டு ட்ரூத் டேபிள் வரைய சொல்லலாம். சோ ஒரு சர்க்கியூல் டயக்ராம் முக்கியம், ட்ரூத் டேபிள் முக்கியம், வேவ் ஃபார்ம் முக்கியம். அந்த மூணுமே எப்படி நமக்கு வரையறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். அடுத்தது டி மோர்கன் சீரம் ஒன்று இருக்கு. டி மோர்கன்ஸ் ஏ டாட் பி அப்படின்னு என்ன அர்த்தம் பண்றோம், அண்ட் ஆபரேஷன் பண்றோம். ஹோல் பார் அண்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு ரெண்டுக்கும் இன்வெர்ஸ் எடுத்தது. அப்ப ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை இன்வெர்ஸ் எடுத்தோம்னா தட் இஸ் ஈக்வல் டு தனித்தனியா ஏ பார் பிளஸ் பி பார். இங்க கவனிங்க, என்ன ஆபரேஷன் பண்ணிருக்கோம்னா மல்டிபிளிகேஷன் ஆபரேஷன். இங்க என்ன ஆபரேஷன், இண்டிவிஜுவலா இன்வெர்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்றோம். அப்ப அடிஷன் ஆபரேஷன் வந்துடும். ஆன் தி அதர் ஹேண்ட் ஏ பிளஸ் பி ஏபியும் பி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்வெர்ஸ் எடுக்கும். தட் இஸ் ஈக்வல் டு ஏ இன்வெர்ஸ் எடுத்துட்டு தனியா பி இன்வெர்ஸ் எடுத்துட்டு ரெண்டுக்கும் டாட் பண்ணும் மல்டிபிளிகேஷன் பண்ணா ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. டி மோகன் சீரம்
டிபவுன்ஸ் என்ன சொல்லணும்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்புட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்வெர்ஸ் எடுக்கிறீங்க. தட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்வெர்சஸ். இண்டிவிஜுவலா ஏ இன்வெர்ஸ் எடுக்கிறீங்க, பி இன்வெர்ஸ் எடுக்கிறீங்க, அந்த ரெண்டும் தனித்தனியா இன்வெர்ஸ் எடுத்து அப்புறம் ஆட் பண்ண ஆன்சர் இந்த ஆன்சரும் சேம் ஆகும் சொல்றா டிபவுன்ஸ் சேரும். அதே மாதிரி டிபவுன்ஸ் ரெண்டாவது என்னன்னா ஏவியும் பியும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடுங்க, ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் வந்து இன்வெர்ஸ் எடுக்கும். அது எதுக்கு சமமா இருக்கும்னா ஏவை ஃபர்ஸ்ட் இன்வெர்ஸ் எடுத்து வச்சுட்டு பி இன்வெர்ஸ் எடுத்து வச்சுட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்றதுக்கு என்ன ஆன்சர் வருமோ இந்த ஆன்சர் இந்த ஆன்சரும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இதான் டிபவுன்ஸ் சேரும். இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் நம்ம சிம்பிளை பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சர்க்யூட் டயக்ராம்ஸ் கொடுத்து அந்த சர்க்யூட் டயக்ராமோட ட்ரூத் டேபிள் எழுதணும், அதோட வேவ்ஃபார்ம் வரையணும். ஒரு ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். செக்மெண்ட்ஸ் ஃபுல்லா ஈஸி தான். ஃபர்ஸ்ட் சர்க்யூட் வரையறேன். இது நான்ட் கேட். இது வந்து நார் கேட். இது ரெண்டோட அவுட்புட் எடுத்து ஒரு அண்ட் கேட்டோட நான்ட் கேட் இன்புட் ஒரு ஒரு நார் கேட்டுக்கு, அதே மாதிரி பி ஓட இன்புட் தான் இங்கேயும் வருது ஒரு நார் கேட்டுக்கு. இன்கேஸ் இங்க ஒரு இந்த மாதிரி ஒரு நார் கேட் போட்டுருந்தாங்கன்னா பி இன்வெர்ஸ் நடத்தோம். நார் கேட் கொடுக்கலனால பி ஓட இன்புட் என்னவோ அந்த இன்புட் அப்படியே கொடுக்கலாம். இப்ப இந்த சர்க்யூட் டயக்ராம் நம்ம ட்ரூத் டேபிளுக்கு சால்வ் பண்ணணும். ட்ரூத் டேபிள் எழுதுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஏக்கு ஜீரோ கொடுத்துருக்கோம், பிக்கு ஜீரோ கொடுத்துருக்கோம். இந்த கேட்டுல வரும்போது ஜீரோ டாட் ஜீரோ ஜீரோ இங்க வரும்போது ஜீரோ ஆயிடும். இதை தாண்டி வரும்போது இன்வெர்ஸ் அப்போ ஒன்னு மாறிடும். இது ஏ ஜீரோ பி ஜீரோ1 0 0 0 0 0 1 0 0 0 0 1 0 1 0 0 0 1 1 0 1 0 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
அப்ப இங்க வரும்போது 1.0 இஸ் 0, 0 பார் இஸ் 1. இங்க 1 பிளஸ் 0 இஸ் 1, 1 பார் இஸ் 0. 1.0 இஸ் 0, 0 பார் இஸ் 1. நெக்ஸ்ட் இங்கே 1, இங்கே 1. 1.1 இஸ் 1, 1 பார் இஸ் 0. 1 பிளஸ் 1 இஸ் 1, 1 பார் இஸ் 0. 0.0 இஸ் 0, 0 பார் இஸ் 1. இதுதான் வந்து அவுட்புட். அப்படின்றதான் அது 1 மைக்ரோ செகண்டா இருக்கலாம், 1 மில்லி செகண்டா இருக்கலாம், 1 நானோ செகண்டா இருக்கலாம், இல்ல 5 நானோ செகண்ட்ஸா இருக்கலாம். அந்த சர்க்யூட்க்கு தகுந்த மாதிரி எவ்வளவு நேரம் அது ஜீரோலயே லோ வோல்டேஜ்ல இருக்கணும், எவ்வளவு நேரம் அது ஹை வோல்டேஜ்ல இருக்கணும் சொல்லிட்டு அதான் நம்ம டைம் கேப்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வரையணும்னா, ஒய் ஆக்சிஸ்ல நான் என்ன எடுக்க போறேன், இன்புட்டையும் அவுட்புட்டையும் பிளாட் பண்ண போறேன். இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ் என்ன எடுத்துக்கணும், டைம் கேப் எடுக்கணும். ஏன் மூணு வரையறோம், ஏக்கு ஒரு கிராஃப், பிக்கு ஒரு கிராஃப், பிளாட் பண்றோம் அப்புறம்
இத T1 டைம் கேப் இங்க இருக்கு T2 இத T3 இத T4 னு வெச்சிரலாம் சோ T1 டைம் கேப் ஃபுல்லா என்ன இருக்கு ஜீரோ இருக்கு அப்புறமும் அது ஜீரோ இருக்கு அதுக்கு அப்புறம் 1 ஆ மாறிருது திருப்பி 1 ஆ இருக்கு இது A ஓட வேவ்ஃபார்ம் B ஓட வேவ்ஃபார்ம் என்ன 0 1 0 1 ஃபர்ஸ்ட் ஜீரோ வருது அப்புறம் 1 ஆ மாறிருது அப்புறம் திருப்பி ஜீரோவா மாறுது அப்புறம் திருப்பி 1 ஆ மாறுது இது நிறுத்திடணும் இதுக்கு அப்புறம் நம்ம டைம் கேப் இதுக்கு அப்புறம் டேட்டாஸ் கொடுக்கல அதுக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம் 1 1 நிறுத்திடணும் இங்க y ஓட அவுட்புட் என்ன வந்துருக்குனா 0 இருக்கு அப்ப மத்ததெல்லாம் ஹை இருக்கு 0 அதெல்லாம் ஹை இது வந்து வேவ்ஃபார்ம் அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் டயகிராம் கொடுக்கறேன் பாருங்க செகண்ட் சர்க்கிள் டயகிராம் டிவைசஸ் ஃபுல்லாவே முடிச்சாச்சு நம்ம செமி கண்டர் ஈவன் கம்ப்ளீட்டா பண்ணிட்டோம் இப்போ அடுத்த சாப்டர் நான் பார்க்க போறது ஆப்டிக்ஸ்